அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இட்ட ஒரு கட்டளை இப்போ ரஷ்யாவில் மிகப்பெரிய புயல கிழப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்க சூழலில் அவர் ஜனவரி மாதம்தான் பதவியேற்பாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு கட்டளை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியையும் ரஷ்யா முன்வைக்குது ஆனாலும் பூட்டின் என்ன நினைக்கிறார் அப்படின்றது தொடர்பான ஒரு காணொலியை தான் இப்போ நாம் பார்க்க போறோம் ஜோ பைடன் என்ன செஞ்சாரு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பாக நம்ம முதல்ல பார்த்துடலாம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போர் என்பது சில வருடங்களாக நடந்து வருது இதில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க சப்போர்ட் பண்றதுன்னா அவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறது ஆயுதங்கள் வழங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க நட்பு நாடுகள் அப்படின்றத தாண்டி நேட்டோவில் இணையறதுக்கான ஒரு முயற்சியை யுக்ரைன் எடுத்து வந்தாங்க அதற்கு அமெரிக்கா தரப்புல ஆதரவு இருந்தது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் ரஷ்யா அவங்க மேலே போர் தொடுத்தாங்க அதுதான் இவ்வளவு தீவிரமாக

ஜோ பைடன் அவர் அடுத்த அதிபருக்கு அவருடைய பதவியை மாற்றி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் இது நிறைய கொண்டு வரும் இது வந்து நிறைய எதிரொலிக்கும் அமெரிக்கா மேல நெகட்டிவா எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு கமெண்ட் அவங்க முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பியும் இது வேர்ல்டு வார் த்ரீக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நெருப்பில் என்ன ஊற்றுற ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கு சொல்லிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் யுக்ரைனில் இருந்து அவங்க அதை பயன்படுத்தும் போது ரஷ்யாவில் டார்கெட் பண்ணி அவங்களால் அட்டாக் பண்ண முடியும் அதுதான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது சரி ரஷ்யாவுடைய பத்திரிகை ரஷ்யாவுடைய எம்பி இவங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதிபர் பூட்டின் என்ன நினைக்கிறாரு அவர் எடுக்கிற முடிவு தானே இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு அடுத்து என்ன முடிவெடுப்பார் அடுத்து என்ன செய்யும் ரஷ்யா அப்படின்றதே எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக தான் இருந்து வந்திருக்கு இந்த நிலையில் இப்போ இந்த கட்டளைக்கு அவர் இன்னமும் ஆனா, அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு அப்படின்றது தொடர்பா விமர்சகர்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சு வராங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதமே ரஷ்ய அதிபர் பூட்டின் சொல்லியிருந்தார் குறிப்பாக ரஷ்யா சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஆயுதங்களை ரஷ்யா மீது பயன்படுத்துறது அப்படின்றது நேட்டோ நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு நிகரான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இது மூன்றாம் உலக போருக்கு வழி அகுக்கிறதா அப்படின்ற கேள்விக்கும் இதில் ஒரு பதில் கிடைக்குது அப்படின்னு கூட நாம் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பே ஜூன் மாதத்தில் ஒரு பிரெஸ் மீட்டில் அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா யுக்ரைன் ஒருவேளை ஆயுதங்களை லாங் ரேஞ்ச் மிசைஸை பயன்படுத்தினா என்ன செய்யும் ரஷ்யான்னு கேட்ட கேள்விக்கு புத்தின் அழிச்ச பதில் என்னன்னா இப்ப யுக்ரைனுக்கு ஆதரவா சில நாடுகள் இதுல ஈடுபட்டாங்க தலையிட்டாங்க அப்படின்னா நாமும் ந இதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை செய்ய முடியும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை மேற்கு நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு கொடுத்து அவங்க மேலே தாக்குதலை தொடுக்க வைக்க எங்களாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு பதிலாக அவர் அளித்திருந்தார் இது எல்லாமே தான் இப்போ ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது அடுத்து இது இன்னும் தீவிரமாகுமா அப்படின்ற ஒரு பயத்தையும் உருவாகி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் கூட வட கொரியாக்கிட்டேருந்து ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படுறதாகவும் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த யுக்ரைன் போர் விவகாரத்தில் ஒரு நட்புறவோடு செயல்படுறதாகவும் சொல்லப்பட்டுச்சு அப்ப இந்த நடவடிக்கை இன்னும் அதை வந்து தீவிரமாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப பூட்டின் இது வரைக்கும் பேசல ஏன் பேசாம இருக்காரு இதுக்கு உடனடியா அவர் ஏன் கடுமையா ரியாக்ட் பண்ணாம இருக்காரு அப்படின்ற கேள்வி வரலாம் அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து இந்த அதிபர் தேர்தலில் நிற்கும் போதே சொல்லியிருந்தார் நான் அதிபர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இந்த போரை நிறுத்தத்துக்கு வழிவகை செய்வேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜோ பைடன் உடனே உடனே யுக்ரைனுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறாரு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு ஐடியா ரஷ்ய அதிபருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி கூட நடக்கலாம் ஒருவேளை அவர் வந்தால் இந்த செயல்கள் எல்லாம் நடைபெறாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் கூட ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கலாம் அதனால் இது வரைக்கும் ஆற்றாமல் இருக்கலாம்னு நம்பப்படுது